ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாஸ்தாட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோஜா செடியை எப்படி வளர்க்கலாம்னு பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டிலும் இந்த மாதிரி ரோஜா செடியில் நிறைய பூக்கள் வைக்கணும்னா நான் சொல்ல போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக 1 or 2 months நீங்கள் ரிசல்ட்ஸை பார்க்கலாம். டிப் நம்பர் 1, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் ரோஜா செடி வாங்குறீங்க, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் மான்சூன் டைமில் ரோஜா செடி வாங்குங்க, சம்மர் டைமில் வாங்காதீங்க, ஓகேங்களா. டிப் நம்பர் 2, பாட்டிங் மிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட பாட்டிங் மிக்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் செடியில் நல்லா பூ வைக்கும். பாட்டிங் மிக்ஸ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், நான் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. டிப் நம்பர் 3, இதுதான் ரொம்ப முக்கியமான டிப். உங்கள் செடியில் ஒரு க்ரோத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். செடிக்கு தண்ணி விடுற டைமிங், நீங்கள் காலையில் தண்ணி விட போகிறீங்க அப்படின்னா 7 மணிக்குள்ளேயும், இல்லை ஈவினிங் தான் விடுவீங்க அப்படின்னா 5 மணிக்கு மேலேயும் விடுங்க. ஏன்னா வெயில் டைமில் செடிக்கு தண்ணி விடக்கூடாது. நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றுறதை விட அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, காய்கறிகள் கழுவின தண்ணி, காய்கறியோட தோல்களை ஊற வச்ச தண்ணி, இதெல்லாம் நீங்கள் ஊற்றிட்டு வரும்போது செடிக்கு எல்லா நியூட்ரிஷனுமே கிடைக்கும், நல்லா வளரும். டிப் நம்பர் 4, நான் சொல்ல போகிற உரங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள் செடிக்கு மந்த்லி ஒன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் 1, நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற எக்ஸ்ஷெல்ஸ் எல்லாம் நல்ல வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அதை கொடுத்துட்டு வாங்க. செகண்ட் 1, நம்ம டீ போட்டதும் வீட்டில் வேஸ்ட் ஆகிற டீத்தூள் பவுடரை நல்லா வெயிலில் காய வச்சு போடுங்க. தேர்ட் 1, பனானா பீல்ஸை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணியும் போடலாம், இல்லைன்னா பனானா பீல்ஸை நல்லா அரைச்சிட்டு அதை நல்லா பேஸ்ட் ஆகிட்டு அதை தண்ணியில் கலந்து ஊற்றலாம், இல்லைனா நீங்கள் அதை பனானா பீல்ஸை மட்டும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி ஊற்றலாம். பட் பனானா பீல்ஸ் கண்டிப்பாக நம்ம செடிக்கு கொடுக்கணும். டிப் நம்பர் 5, உங்கள் செடியில் பூ பூத்துடுச்சு அப்படின்னா அதை அன்றைக்கே கட் பண்ணிடுங்க. அது அப்படியே அழகாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டா செடியோட சத்தெல்லாம் அந்த பூ பூத்துருக்கிறதுக்கே அது எல்லாமே எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பூ பூக்கிறதுக்கு அந்த சத்து இருக்காது. ஸோ பூத்த அன்றைக்கே பூவை பறிச்சிருங்க. டிப் நம்பர் 6, செடியோட மண்ணை வீக்லி ஒன்ஸ் நல்லா மேலோட்டமாக கலந்து விடணும். அப்படி விடுறதுனால செடிக்கு நல்லா காற்றோட்டமாக இருக்கும். நான் இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.